கோவிட் காலத்திற்கு பிறகு மாணவர்களின் கவனிப்பு திறன் குறைந்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தி அவர்களின் தொடர்பியல் திறனை நம்முடைய பாரம்பரிய தொன்மை கலைகளான பொம்மலாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் மீட்டெடுத்துள்ளது. மாணவர்களை மீட்ட மண்ணின் கலைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். இன்றைய மாணவர்கள் கசடர கற்பதில் வல்லவர்களாக உள்ளனர். எனினும் கற்றவை மறக்காமல் இருப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது. குறிப்பாக நீண்ட நெடிய காலம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலை காரணமாக கோவிட் காலத்திற்கு பிறகு அரை மணி நேரத்திற்கு மேல் பெரும்பாலான மாணவர்கள் பாடங்களை கவனிக்க முடியாமல் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சமூக வலைதளங்களில் வார்த்தைகளை எழுத்துக்களாக சுருக்கி பயன்படுத்தி வரும் இளைஞர்களின் தொடர்பியல் திறனும் வெகுவாக குறைந்து வருகிறது. நிகழ்காலம் ஏற்படுத்தும் அனைத்து சவால்களுக்கும் நம்முடைய தொன்மை கலைகள் பதிலளிக்கின்றன. தமிழர்களின் தொன்மை கலைகளான பொம்மலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் வீதி நாடகம் மாணவர்களின் கவனிப்பு திறனை மெருகூட்டுகிறது. இதனை கருத்தில் கொண்டு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தொன்மை கலைகளை கொண்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. பொம்மலாட்டத்திற்கு தேவையான பொம்மைகளை உருவாக்குவதில் தொடங்கி கைகளில் அவற்றை மாட்டிக்கொண்டு விரல்களை பயன்படுத்தி கதை மாந்தர்களை உருவாக்கும் இந்த தொன்மை கலை மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. இதேபோன்று ஒயிலாட்டம், வீதி நாடகம் ஆகியவற்றின் மூலம் தங்களது தொடர்பியல் திறன் சிக்கல்கள் தீர்ந்துள்ளதாக மாணவியர் தெரிவிக்கின்றனர். போரிங் எதுவுமே இருக்காது. நம்மளாம் வந்துட்டு இன்வால்மெண்டோட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஆர்வம் தூண்டுற மூலியமா நாங்க வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. நார்மல் கிளாஸை விட இது. இப்ப நான் டீச்சர் ஆனா கூட அப்போ நான் என்ன பண்றேனோ அதுதான் அந்த பிள்ளைங்களும் பண்ண போகுது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல இருந்து நான் மூணு நாள் நிறைய கத்துட்டு போனேன். நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா நம்ம எதுவுமே தைரியமா பண்ணணும், யாரை பார்த்து நம்ம கூச்ச பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்றத வந்து கத்துக்கிட்டேன். மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறன் கோவிட் காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக உள்ளது. குறிப்பாக அவர்களின் கற்றல் கற்பித்தல் திறனை தமிழர்களின் பாரம்பரிய அடையாளங்களை பயன்படுத்தி மேம்படுத்தும் புதிய முயற்சி இங்கு நடைபெற்றுள்ளது. தொன்மை கலைகளான பொம்மலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் வீதி நாடகம் ஆகியவற்றின் மூலமாக மாணவர்களின் கற்பித்தல் திறன் மட்டுமல்லாது தொடர்பில் திறனும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.